அவரது வலது கரம் நம்மை தாங்கும் பொழுது விடாய்த்து போன நேரங்களிலே, வறண்ட நேரத்திலே, தண்ணீரற்ற நேரத்திலே ஆண்டவர் நமக்கு நீரூற்றுகளை தருவார். எனக்கு பிரியமானவர்களே, தாவீது யூதாவின் வனாந்திரத்திலே பாடின சங்கீதம் சங்கீதம் 63, அதிலே முதலாவது வசனத்திலே, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தாவீதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அழுத்தி கொண்டே இருக்கின்றது. அந்த பிரச்சனையின் நிமித்தமாக, பாரத்தின் நிமித்தமாக அவர் சொல்லுகிறார், விடாய்த்தாத்துமா வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல என் ஆத்துமா இருக்கின்றது. குறிப்பாக ஒருவேளை அப்சலோமை குறித்ததான ஒரு கவலை இருந்திருக்க கூடும். தன்னுடைய மகன் கலக்கக்காரனாக இருக்கின்றானே, ரிபெல்லியஸ் சன் அப்படியாக இருக்கின்றானே என்று சொல்லி கவலையோடு கூட யோசித்து படுத்திருக்கக்கூடும். ஆகவே தான் 6வது வசனத்திலே, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்று சொல்லி. பல நேரங்களில் நாம் கூட அப்சலோமை போல, ஒருவேளை நம்ம பிள்ளையை குறித்ததான, பிள்ளைகளை குறித்ததான பாரங்களோடு கூட படுக்கையிலே அப்படியே சிந்தித்து ஆண்டவரிடத்திலே ஜபம் பண்ணி தியானித்து கொண்டு இருக்கக்கூடும். இல்லை, அப்சலோம் போல பிரச்சனைகள் நம்மை பிரித்து கொண்டு இருக்கலாம். இல்லை, பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டு இருக்கலாம். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம், அதிகாலமே எழுந்து என்று சொல்லி. அதிகாலமே, அதே நேரத்தில் நாம் படுத்திருக்கும் பொழுது நாம் எழுந்து முழங்கால் படியிட்டு இருட்டோடே ஜெபம் செய்து எப்படி என்று பார்க்கும்பொழுது, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உன் மேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லி, அப்படி ஒரு ஜெபத்தை நாம் செய்யும்போது எனக்கு பிரியமானவர்களே, அந்த கடைசி 8வது வசனத்திலே சொல்லுகிறார், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லி. அவரது வலது கரம் நம்மை தாங்கும் பொழுது விடாய்த்து போன நேரங்களிலே, வறண்ட நேரத்திலே, தண்ணீரற்ற நேரத்திலே ஆண்டவர் நமக்கு நீரூற்றுகளை தருவார். அவாந்திர வெளியிலே நீரூற்றுக்கள், அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நம்மை வழி நடத்தி செல்லக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். என் படுக்கையிலே நான் உம்மை தியானித்து கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே என்று சொல்லி அதிகாலமே எழுந்து ஆண்டவருடைய பாதப்படியிலே நம்முடைய பாரங்களை ஊற்றுவோம். கர்த்தர் அவரது வலது கரத்தினாலே நம்மை தாங்குவார். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே எங்கள் ஆத்மா கலங்கி கொண்டிருக்கின்றது கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு பாரங்கள் அழுத்தி கொண்டிருக்கின்றது. எங்கள் பிள்ளைகளை குறித்ததான பாரங்கள் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள் குறித்ததான பாரங்கள், எங்கள் படுக்கையிலே நாங்கள் கர்த்தாவே உருண்டு பிறண்டு உம்மை தியானித்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே நாங்கள் அப்படியே படுத்திருந்தே ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் உம்முடைய வலது கரத்தினாலே எங்களை தாங்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.